ஹாய் ஹலோ வணக்கம் டூரிங் சினிமாஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா ரகுபதி. வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. செல்வராகவன் டைரக்ஷனில் தனுஷ் நடித்த நானே வருவேன் படம் இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம டூரிங் சினிமாஸ்லேயே வழக்கம் போல் நானும் ஏஞ்சலும் சேர்ந்து படம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு முழு ரிவ்யூவாக உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஸோ நானே வருவேன் படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு கருத்து தான் இப்போ வந்து மக்கள் மத்தியில் நிலவிட்டுருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர எங்கேஜிங்காக சூப்பராக இருக்குது, பயங்கர அடுத்து என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. பட் செகண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், கிளைமேக்ஸ் வந்து எங்களுக்கு சில புரியல அப்படின்னு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரியான ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வந்து நானே வருவேன் படத்துக்கு இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ உங்களோட கருத்து என்ன, உங்களில் யாராவது வந்து படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் நாளைக்கு காலையில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி நாம சொன்னோம் 4 மணி, 4:30, 4 அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஷோ மட்டுமே அவ்வளோ இருக்கு. நான் வந்து ஒரு 4:25 ஷோ வந்து புக் பண்ணிட்டேன். மொத்தமாக ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்து படம் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கூட நாளைக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஃபுல்லாக வந்து இந்த பொன்னியின் செல்வன் ஃபீவர் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சோஷியல் மீடியா போனாலே வந்து நிறைய மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் வந்து இதை பற்றி பார்க்க முடியுது. ட்ரோல்ஸ் அப்படின் போது படத்தை யாரும் ட்ரோல் பண்ணல. ஸோ கல்கி அவர்கள் எழுதுன இந்த பொன்னியின் செல்வன் நாவலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதி மக்கள் வந்து இங்கே அந்த நாவலை படித்து முடிச்சிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு சிலர், என்ன மாதிரி ஒரு சிலர்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் வந்து புக்கை இன்னும் படிக்கலை. ஸோ இந்த புக்கு படித்தவங்க வந்து இது மாதிரி வந்து, அதாவது ட்ரீசர் அண்ட் ட்ரெய்லர்லாம் பார்த்து இது மாதிரியான ஒரு இது வந்து புக்கில் இருக்கவே இருக்காதே, என்ன அவங்க மூணு பேரும் ஒன்றா குதிரையில் வராங்க இது மாதிரிலாம் இருக்காது, ஐயோ இந்த கேரக்டருக்கு வேறு யாரையும் அதை நடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக மீம்ஸாக வந்து தள்ளிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ படத்தோட டீம் வந்து மொத்தமாக வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு ஊராக போயிட்டு மொத்த டீமுமே அவங்க நேற்று வந்து சென்னை திரும்பிட்டாங்க. நாளைக்கு படத்தை அவங்களும் வந்து பார்க்குறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ ப்ரொமோஷனில் கலந்துக்கக்கூடிய பொன்னியின் செல்வனை நடித்த முக்கியமான நடிகர்கள் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கார்த்தி நடிப்பில் இதுக்கு முன்னாடி வந்து விருமன் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தோட ப்ரொமோஷன், அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிஸியாக இருந்தார். அதை தொடர்ந்து இந்த மந்த் நாளைக்கு வந்து பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகுது. இதுக்கான ப்ரொமோஷனில் வந்து இறங்கியிருக்காரு. அடுத்த மாதம் தீபாவளியை ஒட்டி அவர் நடிப்பில் சர்தார் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதை பற்றி தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஆக்சுவலி நிற்க கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லணும், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து இயங்கிட்டு இருக்கேன். இப்போ பொன்னியின் செல்வன் இருக்குது, அதுக்கப்புறம் சர்தாருக்காக வந்து ப்ரொமோட் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இந்த சர்தார் படம் ரிலீஸ் ஆகி அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராஜமுருகன் டைரக்ஷனில் அவர் வந்து ஜப்பான் அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அந்த படத்தோட ஷூட்டில் வந்து அவர் கலந்துக்க இருக்காரு. அதே மாதிரி இந்த பொன்னியின் செல்வனில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடியவர் சரத்குமார், பெரிய பழுவேட்டரையர் அப்படின்றது அந்த கதாபாத்திரம். நேற்று வந்து அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து நடத்தியிருந்தார், மீட் பண்ணியிருந்தார் ப்ரெஸ் பீப்புளை. அப்போ நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அப்போ தான் வந்து முக்கியமாக நடிகர் விஜய் வந்து இப்போ அந்த வாரிசு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொன்னி நதி பார்க்கணுமே, இந்த சாங்கை தான் முணுமுணுத்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார். அந்த நியூஸும் வந்து பயங்கரமாக வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அது போக இந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் வந்து சரத்குமார் பேசியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த பெரிய பழுவேட்டரையர் கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வீரன், சோழ நாட்டுக்கு வந்து கட்டுப்பட்டவன், நாட்டில் வந்து ராஜாக்கள்லாம் மாறலாம் ஆனால் வந்து நாட்டோட நலன் வந்து மாறிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன். ஆனால் அவன் விழுந்தது வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட, அதுதான் வந்து பொன்னியின் செல்வன் கதையோட சாராம்சம். ஸோ அப்படி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன். ஸோ இந்த படத்தை, அதாவது இந்த பொன்னியின் செல்வன் புக்கை படிக்கும் போதே வந்து யார் இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பாங்கன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த டேரக்டர் மணிரத்னத்துக்கு வந்து நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சோழர்கள் பற்றி தெரியாதவங்களுக்கு கூட இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்கள பற்றி வந்து தெரிய வரும். சோழர்களோட திறமை பெருமைலாம் வந்து மக்களுக்கு போய் சேரும். அண்ட் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த கேரக்டர், அதாவது பெரிய பழுவேட்டரையர் கதாபாத்திரத்தில் நான் நடிக்க போகிறேன் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா, என்னதான் ஆல்ரெடி நிறைய தடவை இந்த நாவலை வந்து படிச்சிருந்தாலும் இந்த கேரக்டரை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு மணிரத்னம் வந்து ஒரு பெரிய வழிகாட்டுதலாக வந்து எனக்கு இருந்தார், வழிகாட்டியாக இருந்தார். அதனால் இன்னும் என்னால் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு சிறந்த நடிப்பை வந்து என்னால் கொடுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த படத்தில் எனக்கு வந்து ஐஸ்வர்யா ராய் கூட லவ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் இருக்கும், காதல் காட்சிகள் அதிகமாக இருக்கும். அதனாலே வந்து தொட்டு நடிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருந்துச்சு. பட் அவங்க வந்து அது மாதிரிலாம் நடித்தா ஏதோ தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு தயக்கம் இருந்துச்சு எனக்கு. பட் அவங்க வந்து அந்த மாதிரியான சீன்ஸில் வெறும் ஒரு நடிகையாக மட்டுமே இருந்தாங்க, உலக அழகி அப்படின்ற ஒரு எண்ணமோ, இல்லைனா வந்து அபிஷேக் பச்சனோட மனைவின்ற எண்ணமோ, அமிதாப் பச்சனோட மருமகள் அப்படின்ற எண்ணமோ கொஞ்சம் கூட இல்லை. அவங்க தான் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ண வச்சாங்க அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அது போக நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ண மாதிரி தான் 20 படங்கள் கிட்டே இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன்.
ஸோ எனக்கு இந்த சினிமா தான் வந்து எனக்கு சாப்பாடு போடுது, வருமானம் கொடுக்குது அப்படின்றதுனால அதில் தான் முழு கவனத்தையும் திருப்பி நிறைய படங்களில் நடிக்கிறேன் அப்படின்ற விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அண்ட் பொன்னியின் செல்வன் அப்படின்னும் போது இன்னொரு விஷயமும் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு, அதையும் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இல்லைனா வந்து ஒரு ப்ரெஷ் ஷோ இல்லை ஒரு ஸ்பெஷல் ஷோ பார்த்ததுக்கப்புறமா தான் அந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க, இல்லைனா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பப்ளிக் ஒப்பீனியன் வந்து நிறைய சேனல்ஸில் வந்து போட்டுட்ருக்காங்க. பட் ஒரு மனிதர் வந்து எந்த ஒரு அதாவது இந்த பொன்னியின் செல்வன் வந்து ரிலீஸே ஆகலை, ப்ரெஷோ அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது, பட் படத்தை பார்த்த மாதிரி ஸோ பொன்னியின் செல்வன் பயங்கர சூப்பராக வந்து வந்திருக்கு, ஸோ விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது, முக்கியமாக ஆதித்த கரிகாலன் இதுக்கப்புறம் வந்தியத்தேவன் அதாவது விக்ரம் அண்ட் கார்த்தி தான் வந்து ஷோ ஸ்டீலர்ஸாக இருக்காங்க. ஆஹா ஓஹோன்னு பாராட்டினது மட்டும் இல்லாமல் 3 stars வேற கொடுத்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த பார்த்தா நிறைய பேருக்கு வந்து ஷாக் அப்படின்னு சொல்லணும். அந்த ட்வீட் வந்து அதிகமாக எல்லாருமே வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னடா அதுக்குள்ள படத்தை பார்த்துட்டாங்களா, எப்படி பார்க்க முடிஞ்சுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஷாக் தான் எல்லாருக்குமே, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்களுக்குமே அந்த ஷாக் தான். அதை வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் ஆகிட்டு இருந்ததால் அந்த ட்வீட் டேரக்டர் மணிரத்னம் அவர்களோட மனைவியான சுஹாசினி அவங்களோட கண்ணுக்கு வந்து பட்டிருந்தது. அதை பார்த்துட்டு எல்லாரும் வந்து அதை பார்த்துட்டு இது மாதிரி வந்து அவர் வழக்கமாக பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்றது வந்து எல்லாரும் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. பட் இவங்க வந்து அதை பார்த்துட்டு சும்மா இல்லை, ஹூஸ் திஸ் ப்ளீஸ், நீங்கள் என்ன படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி உங்களால் வந்து ரிவ்யூ பண்ண முடியும் அப்படின்னு வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க. இவர் வந்து எப்போவுமே இப்படி தான் ஏதோ ஃபியூச்சரில் வாழ்கிற மாதிரி சும்மா வந்து இது மாதிரி ஏதாவது ரிவ்யூ போட்டுக்கிட்டே இருப்பார், எல்லாரும் பார்த்து கண்டுக்காமல் இருப்பாங்க, நீங்கள் மட்டும் வந்து பதில் சொல்லியிருக்கீங்க, இனிமே வந்து ஸ்டாப் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு. என்னதான் படத்துக்கு வந்து இது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ அப்படின்னாலும் ரிலீஸே ஆகாத படத்துக்கு எப்படி ப்ரோ நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து எல்லாருக்குமே ஏற்பட்டிருந்தது. இது ஒரு பக்கம் பரபரப்பாக நடந்துட்டுருக்கு. அண்ட் பொன்னியின் செல்வன் பற்றி நம்ம மணிரத்னம் அவர்கள் பேசின ஒரு விஷயம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்ட நம்ம டேரக்டர் மணிரத்னம் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் ஒருத்தர் இப்படி ஒரு கேள்வியை வந்து கேட்டாங்க. ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ் இருக்குது, பயங்கர பிரபலமான வெப்சீரிஸ், நிறைய பேர் வந்து அதை பார்த்துருப்போம். ஸோ அதுலேயும் இந்த மாதிரி இந்த ராஜ்யம் யார் யாருக்கு அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அதனால் வந்து அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஸோ பொன்னியின் செல்வனை வந்து தமிழ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ன்னு சொல்லலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம மணிரத்னம் டக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு. கேம் ஆஃப் த்ரோன்ஸை வேணால் நம்ம வந்து இங்கிலீஷ் பொன்னியின் செல்வன் சொல்லலாம் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து இப்போ பயங்கர பரபரப்பாக அதாவது ரொம்ப ஹாப்பியாக வந்து எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி பதில் சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி. அந்த விஷயம் வந்து இப்போ பொன்னியின் செல்வன் பற்றி பயங்கரமாக வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் எங்கே பார்த்தாலும் பொன்னியின் செல்வன் ஃபீவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நாளைக்கு படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு, த வெயிட் இஸ் ஃபைனலி ஓவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து நாளைக்கு படத்தை பார்க்க போறீங்க அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸோட நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஐஸ்வர்யா ரகுபதி.